கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோ ஜயமுதீரயேத் தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கத துபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 58 சந்திர வம்சத்தின் தொடக்கம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தின் 4 வம்சத்திலே சூரிய வம்சத்தினுடைய வரலாறை சிறப்பாக கூறினார் பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு. அதில் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய அத்புத சரித்திரத்தை சொல்லி அதற்கு மேலே நிமி சரித்திரம் மற்றும் ஜனகர்கள் எப்படி தோன்றினார்கள் என்று சொல்லி சூரிய வம்சத்தின் வரலாறை முடித்து வைத்தார். அதற்கு மேலே சந்திர வம்சம் எப்படி தொடங்கிற்று அப்படின்னு மைத்ரேயர் கேட்க பராசரர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். எம்பெருமான் நாராயணனுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றின பிரம்மாவுக்கு புத்திரன் அத்ரி மகரிஷி. அந்த அத்ரி மகரிஷிக்கு சந்திரன் புத்திரனாக தோன்றினானாம். சந்திரன் மிகவும் பலசாலியாகவும் சிறப்புடையவனாகவும் இருந்தானாம். அதனால பிரம்மா அவனை ஓஷதிகள், பிராமணர்கள் மற்றும் நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக வைத்திருந்தாராம். சந்திரனும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தான். ரொம்பவும் பராக்கிரமசாலியாக இருந்தானாம். அதனால ஒரு அத்புத யாகத்தை தொடங்கினான். அந்த யாகத்தினால அவனுக்கு இன்னும் சக்தி அதிகமாயிற்று. சக்தி அதிகமான சமயத்திலேயே அவனுடைய இருமாப்பும் அதிகமாயிற்று. அந்த பதவியினுடைய செருக்கு அவனுடைய தலைக்கு ஏறித்து. அதனால தகாத ஒரு காரியத்தை செய்தானாம் சந்திரன். அது என்னன்னு கேட்டா, தேவ குருவான பிருஹஸ்பதியினுடைய மனைவி தாரையை அபகரித்து சென்றான் சந்திரன். அவளை இப்படி அபகரித்தது மிகவும் தவறுன்னு பிருஹஸ்பதி போய் மன்றாடி பார்த்தார். சந்திரன் இறங்கல. பிரம்மா கிட்டக்க சொன்னார். பிரம்மா சொல்லியும் சந்திரன் கேட்கல. இந்த சந்தர்ப்பத்தை கவனித்தார் சுக்ராச்சாரியர். எப்பொழுதும் சுக்ராச்சாரியருக்கும் பிருஹஸ்பதிக்கும் ஆகவே ஆகாது. சுக்ராச்சாரியர் அசுரர்களின் குலகுரு, பிருஹஸ்பதி தேவ குலகுரு. அதனால ரெண்டு பேரும் எதிரும் புதிருமாகவே இருப்பார்கள். இது சரியான தருணமாக இருக்கிறது பிருஹஸ்பதியை பழிவாங்கன்னு நினைச்சி சுக்ராச்சாரியர் சந்திரன் பக்கத்துல போய் நின்றாராம். அவருடைய சிஷ்யர்கள் தானவர்கள், அவர்களை கொண்டு தேவலோகத்தின் மீது போர் புரியலாம் அப்படின்னு சொன்னார். சந்திரனும் ஒத்துண்டுட்டான். பிருஹஸ்பதி பார்த்தார். இவரோ அங்கீரஸ் மகரிஷியினுடைய புத்திரர். அங்கீரஸ் மகரிஷி கிட்டக்கதான் ருத்ர பகவான் அத்தியனம் பண்ணியிருக்காராம். அங்கீரஸ் மகரிஷி ருத்ரனுக்கு குரு. அதனால ஆச்சாரிய புத்திரனுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கறதுனால ருத்ர பகவான் பிருஹஸ்பதியினுடைய பக்கலிலே சண்டை போடலாம்னு தீர்மானிச்சார். சிஷ்யர்களா இருக்கிறதுனால பாக்கி தேவர்கள் எல்லோரும் பிருஹஸ்பதி பக்கத்திலே இருந்தார்கள். இப்படியாக ஒரு தேவாசுர போர் தொடங்கிட்டு சந்திரனுக்கும் பிருஹஸ்பதிக்கும் நடுவுல. தாரா அப்படிங்கிறவள்னால ஏற்பட்ட போர் என்பதனால் இந்த போருக்கு தாரகாமயம் அப்படிங்கிற பேரே வந்துதான். இந்த போரினுடைய வீரியம் உலகம் முழுவதையும் தாக்க ஆரம்பிச்சுதான். அதனால உலகத்தவர்கள் எல்லோரும் போய் பிரம்மாவை சரண் புக, பிரம்மாவும் இரு பக்கலிலேயும் வந்து பேசினாராம், இது சரியான காரியம் அல்ல, இந்த இடத்துல தப்பு சந்திரன் மீது, மாற்றான் மனைவியை அபகரிப்பது அப்படிங்கிறது பாபமாக ஆகும், அந்த பாபத்திலிருந்து நீ தப்பிக்கணும்னா இந்த க்ஷணமே திருப்பி கொடுக்க வேண்டும் இவளை பிருஹஸ்பதிக்கு அப்படின்னு ஆக்ஞாபிக்க, அப்போ யுத்தமெல்லாம் கொஞ்ச நாளி போட்டதுக்கு அப்புறம் சோர்வடைஞ்ச சந்திரனுக்கு இது சரியிடுபட்டு
அந்த தாராவை பிருஹஸ்பதி கிட்ட திருப்பி கொடுத்தாராம். அப்போ தாரா அப்படிங்கிறவள் பிருஹஸ்பதி பின்னாடி போறா. இவள் கர்ப்பவதியா இருக்கா அப்படின்னு பிருஹஸ்பதிக்கு தெரிஞ்சுதான். அவர் சொன்னார், ஏதோ காரணங்கள்னால நீ என்னை விட்டு பிரியும்படியாக ஆயிடுத்து. அந்த சமயத்துல இந்த கர்ப்பத்தை நீ தரிச்சாயா இல்ல எப்ப தரிச்சாயின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு விட்டார். எதுவா இருந்தாலும் இந்த கர்ப்பத்தோட நீ தேவலோகத்துக்கு திருப்பி வர வேண்டியதில்லை, இந்த கர்ப்பத்தை இந்த சமயத்திலேயே அப்படியே விட்டுடு அப்படின்னாராம். தேவர்களா இருக்கிறதுனால தாங்கள் நினைத்த பொழுது இப்படி செய்யறதுக்கெல்லாம் அவர்களுக்கு சக்தி இருந்தது. இவளும் பதிவிரதையா இருக்கிறதுனால அந்த க்ஷணமே அந்த கர்ப்பத்தை ஒரு நாணல் கற்றையிலே விட்டுட்டு வந்துட்டாளாம். மகரிஷி மெனக்கெட்டு இந்த இடத்துல பதிவிரதையான தாரை இப்படி செய்தாள் அப்படிங்கிறத சொல்றார். சாச்ச தேனைவ முக்தாதி பதிவிரதா பர்த்ருவசனானந்தரம் தாமீஷகாஸ்தம்பே கர்ப்பமுத்சசர்ஜ அப்படிங்கிறார். அதிபதிவிரதா அப்படின்னு தாரையை சொல்றார் இந்த இடத்துல. இப்படி இன்னூத்தன் வீட்டிலே போய் வசித்து வந்த இவளை பதிவிரதைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு விசாரித்து வியாக்கியாத்தாக்கள்லாம் சொல்லுகிறார்கள். இவள் தன் இச்சையாலே அங்க செல்லவில்லை. இவளை மீட்டு கொண்டு இவளுடைய பர்த்தா வந்த பிறகு அவர் எதை சொன்னாலும் செய்ய துணிந்தாள் இவள். ஒரு தாய்க்கு தன்னுடைய கர்ப்பத்தை விடுவது அப்படிங்கிறது தான் கஷ்டங்களிலேயே சிறந்த கஷ்டமா. அதையும் தன் பதியினுடைய சொல்லை கேட்கணுங்கிறதுக்காகவே இவள் சிறிதும் யோசிக்காமல் செய்தாள். எனவே இவள் பதிவிரத்தை அப்படின்னு கொண்டாடுகிறார் மகரிஷி. இப்பேற்பட்டவள் இந்த கர்ப்பத்தை விட்டுட்டு தேவலோகத்துக்கு போயிட்டான். இந்த குழந்தை பிறந்ததாம். கர்ப்பத்தை விட்ட பிறகு அதிலேருந்து ஒரு குழந்தை உண்டாச்சு. அந்த குழந்தை மிகவும் தேஜஸ்வியாக இருந்ததாம். தேஜஸ பார்த்த உடனே பிருஹஸ்பதிக்கு ஆசையா இருந்ததாம் அந்த குழந்தை கிட்ட. இவருக்கு தன்னுடைய குழந்தையா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் முன்னாடியே இருந்தது. சந்திரனுக்கும் இதே சந்தேகம் இருக்கு. ரெண்டு பேருக்கும் இது தன்னுடைய குழந்தையா இருந்துடாதாங்கிற ஆசை வேற இருக்காம் குழந்தையினுடைய தேஜஸ பார்த்து. ரெண்டு பேரும் போய் தாரையை கேட்டார்கள். அவள் நாணம் கொண்டு பதில் சொல்லாமலே இருந்துட்டாளாம். யார் கேட்டும் பதில் சொல்லல. அப்புறம் இந்த தேஜஸ்வியான குழந்தை வளர்ந்து வந்து தன்னுடைய அம்மா கிட்டக்க போய் கேட்டுதான், அம்மா என்னுடைய தகப்பன் யாருன்னு நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டுது. அப்பொழுதும் அவள் வாய திறக்கல. உடனே சாபம் கொடுக்க துணிஞ்சுடுத்தாம் குழந்தை. இந்த மாதிரி தயங்கி தயங்கி பேசாமல் இருக்கணும்னு நீ நினைக்கிறையே, அந்த தன்மையே உனக்கு போயிடும். நிதானமா பேசுற தன்மையே உனக்கு போயிடும். இப்போ நீ எனக்கு பதில் சொல்லலைனா அப்படின்னு சாபம் கொடுக்க தோணித்தாம் குழந்தைக்கு. அப்படியே செய்யலாம்னு வாய் வந்துடுத்து. அப்ப வந்து பிரம்மா தடுத்தார். குழந்தாய், அம்மாவுக்கு சாபம் கொடுக்காதே, அது உனக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லி தாரைக்கும் நல்ல மதியை எடுத்துரைத்து, இப்போ இந்த குழந்தையினுடைய அப்பா அவருடைய விவரத்தை நீ சொல்லியே ஆகணும்னு சொல்லி, அப்போ தாரை வெட்கப்பட்டு கொண்டே இவன் சந்திரனுடைய குழந்தைதான் அப்படின்னு சொன்னாளாம். யாருக்கும் பதில் சொல்லாத தாரையை பதில் சொல்ல வைத்த புத்திசாலினி அப்படிங்கறதுனால சந்திரன் அந்த குழந்தைக்கு புதன் அப்படிங்கிற பெயரை வைத்தானாம். சில புராணங்களின்படி இந்த புதன் தானே தன்னுடைய தந்தை யார் அப்படின்னு சொன்னதாகவும் சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எதுவா இருந்தாலும் இவனுடைய புத்தி கூர்மையினால இவன் தன் பிறப்பை அறிந்தான் அப்படிங்கறதுனால இவனுக்கு புதன் அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த புதன் கிட்டேந்து சந்திரனுடைய வம்சமானது விளங்கித்து. இந்த கதையை நாம் முன்னமே கேட்டிருக்கிறோம். மனுவின் கதையை கேட்கும் பொழுது மனு அப்படிங்கிறவருக்கு ஒரு யாகம் செய்ததனால் ஒரு புத்திரன் பிறந்தார். அவருக்கு சுத்யும்னன்னு பெயர். அந்த சுத்யும்னன் கிட்டேந்து சூரிய வம்சம் தொடங்கித்து அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் அந்த யாகத்தை செய்யும் பொழுது மனுவினுடைய மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்துதாம். அதனால அவள் அதை அங்கே யாகம் செய்யும் ரித்விக்குகள் கிட்டக்க சொல்ல, அவர்களும் அதையே மனதில் கொண்டு யாகத்தை செய்ய, அந்த யாகத்திலிருந்து முதல்ல வந்தது ஒரு பெண் தானம்.
அந்த பெண்ணுக்கு இழாது பேர் வைத்தார்கள். ஆனால் மனு ஆசைப்பட்டது பிள்ளை அப்படிங்கறதுனால தேவதைகளினுடைய அனுகிரகத்தினால அந்த இழாங்கிறவள் புருஷனாக சுத்யும்னாக மாறிவிட்டான். ஏதோ ஒரு சமயத்துல இந்த சுத்யும்னன் அப்படிங்கிறவன் ஒரு காட்டுக்குள்ள போக, அந்த காட்டுல பார்வதியினுடைய அனுகிரகத்தினால யார் நுழைந்தாலும் பெண்ணாக மாறி விடுவார்கள் அப்படின்னு இருந்ததுனால இந்த சுத்யும்னன் திருப்பி தன்னுடைய முதலிருந்த நிலையான இளா அப்படிங்கிற பெண் தன்மைக்கு போய் சேர்ந்தான். இந்த இளாவை கண்ட புதன் அவளை திருமணம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு பிறந்த புத்திரன்தான் புரூரவஸ் அப்படிங்கிறவன். இந்த புரூரவஸிலிருந்து சந்திர வம்சமானது வளர்ந்து வந்தது. புரூரவஸ் ஒரு சமயம் ஊர்வசியை பார்த்தானாம். ஊர்வசி தேவி தேவலோகத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறவள். அவள் எப்படி பூலோகத்துக்கு வந்தாள்னு கேட்டா அவளுக்கு ஒரு சாபம், மித்ராவருணர்கள் ஒரு சாபம் கொடுத்துட்டாள் ஊர்வசிக்கு. ஏன்னா இவர்கள் ஆசைப்பட அவர்கள் ஆசைக்கு அவள் இறங்கலையாம். அதனால மனித லோகத்திலே போய் சில வருஷங்கள் நீ வாழ்வாய் அப்படிங்கிற சாபத்தை அவளுக்கு கொடுத்து விட்டார்கள். அதனால இவள் பூலோகம் வந்து சேர அந்த சமயத்திலே இந்த புரூரவஸ் ஊர்வசியை பார்க்க ஊர்வசியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை புரூரவசுக்கு வந்துதான். ஊர்வசி சொன்னா, சுவாமி உம்மை நான் சுவாமியாக வரிக்கிறேன், எனக்கும் உம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் மூன்று நிபந்தனைகள் வைப்பேன், அந்த நிபந்தனைகளுக்கு இறங்கினீரானால் உம்மை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அப்படின்னாலாம். அது எந்த நிபந்தனைகள் அப்படின்னு கேட்டா, ரெண்டு ஆடுகள் வச்சிருந்தாளாம் ஊர்வசி, அந்த ரெண்டு ஆடுகளும் அவளுக்கு குழந்தைகள் மாதிரியாம், எப்பொழுதும் என் பக்கத்திலேயே வச்சிருப்பேன் இந்த ஆடுகளை, அந்த ஆடுகளை யாரும் எந்த சமயத்திலேயும் அபகரிச்சுண்டு போகவே கூடாது, அதுக்கு நீங்க பொறுப்பு அப்படின்னா. இது முதல் நிபந்தனை. ரெண்டாவது நிபந்தனை, உம்மை நான் தகாத கோலத்திலே எப்பொழுதும் பார்க்க கூடாது. தகாத கோலத்திலேனா எந்த ஒரு வஸ்திரமும் தரிக்காத திகம்பர கோலத்திலே பார்க்க கூடாது அப்படின்னு விட்டான். அப்படி இருக்க கூடாதா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, அதை சொல்றா இந்த இடத்துல ஊர்வசி. அப்படி நான் பார்க்க கூடாது அப்படின்னு விட்டான். மூன்றாவது நிபந்தனை, நான் எப்பொழுதும் நெய்யை மட்டுமே உணவாக உண்பேன், அதை தவிர எதையும் சாப்பிடும்படி நீர் என்னை நிர்பந்திக்க கூடாது அப்படின்னு விட்டா. புரூரவஸ் அந்த சமயத்துல ஊர்வசியினுடைய அழகுல மயங்கி அவ என்ன சொன்னாலும் கேட்கலாம்னு தீர்மானிச்சு ஒத்துண்டு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. 61 வருஷங்கள் சௌக்கியமா இருந்தார்களாம். அப்போ தேவலோகத்துல இருக்கிற கந்தர்வர்களுக்கெல்லாம் ஊர்வசி இல்லாம தேவலோகம் ரமணீயமாகவே இல்லையாம். ஊர்வசி திருப்பி வந்துட்டா தேவல அப்படின்னு நினைக்கிறான். ஊர்வசியோ புரூரவசோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா, தேவலோகத்தை பத்தி அவளுக்கு சிந்தனையே இல்லை. அதனால ஏதாவது யுக்தி பண்ணி இவளை அழிச்சுண்டு வரணும் அப்படின்னு நினைச்சார்கள் கந்தர்வர்கள். இவள் விதிச்ச நிபந்தனைகள் இவர்களுக்கு தெரியும், அந்த நிபந்தனைகளை இந்த ராஜா மீறும்படியாக செய்ய வேண்டும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு நாள் ராத்திரி இவர்கள் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆடை அபகரிச்சுண்டு போயிட்டார்கள் கந்தர்வர்கள். ஆடை அபகரிச்சுண்டு போயிட்டாளே அப்படின்ன உடனே ஊர்வசி கதறினான். அப்போ புரூரவஸ் இவ முன்னாடி போய் நிற்கக்கூடிய நிலைமையில இல்லையாம், அதனால பேசாம இருந்துட்டான் காப்பாத்தாமல். அப்போது பார்த்து கந்தர்வர்கள் இன்னொரு ஆடையும் அபகரிச்சுண்டு போக, ஊர்வசி இப்படி ஒரு புருஷனை பக்கத்துல வச்சுண்டு அனாதையாக இருக்கேனே, என் குழந்தைகளை காப்பாத்த ஆள் இல்லையேன்னு கதற, அந்த சமயத்துல தன் கோலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு புரூரவஸ் ஆடுகள் பின்னாடி போயிட்டான். இருட்டாதானே இருக்கு, ஊர்வசியால நம்மை பார்க்க முடியாதுன்னு நினைச்சுண்டு அவன் கிளம்பினானாம். ஆனால் அந்த சமயத்துல கந்தர்வர்கள் ஒரு மின்னலை உண்டாக்கி புரூரவஸை ஊர்வசிய பார்க்கும்படியா வச்சுட்டாரு. அவ்வளவுதான், புரூரவஸ் ரெண்டு நிபந்தனைகளையும் மீறிட்டான். முதல் ரெண்டு நிபந்தனைகளை மீறிட்டான், அதனால ஊர்வசி தற்கணமே கிளம்பி சொர்க்கலோகம் போயிட்டாளாம். இந்த புரூரவஸ் ஆடுகள் பின்னாடி போய் அந்த ஆடுகளை கண்டுபிடிச்சுட்டான். கண்டுபிடிச்சு திருப்பி அரண்மனைக்கு வந்து பார்த்தா ஊர்வசிய காணும். காணும்ன உடனே பைத்தியக்காரன் மாதிரி அலைய ஆரம்பிச்சுட்டானா. ஊர்வசிய தேடி தேடி அலையறான். அப்போ ஒரு தடாகத்துல பல நாட்கள் கழிச்சு
நாலு அப்சரசுக்களோடு அவ விகரிச்சுண்டு இருக்கிறத பார்த்தானாம். ஊர்வசியே, உன்னை தேடிதான் இந்த நிலைமையில நான் இருக்கேன், திரும்பி வந்துடு அப்படின்னு கூப்பிட, அப்ப ஊர்வசி சொன்னாலாம், எங்களுக்கெல்லாம் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டதுன்னா அதை நாங்கள் செய்து முடித்து வருவோம். எனக்கு ஒரு சாபம் இருந்தது, உம்மோட வந்து பூலோகத்தில் இருந்தேன், உம்மோட இருந்ததுக்கு அடையாளமாக இப்பொழுது நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன், உமக்கு ஒரு நல்ல புத்திரனை கொடுப்பேன், தேவத்தன்மை இருக்கும் புத்திரனை கொடுப்பேன், அதோட என்னுடைய கடமையானது முடிஞ்சொடுத்து ஒரு வருஷம் கழிச்சு உமக்கு உம்முடைய புத்திரனை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீர் நன்னாக ராஜ்யம் ஆண்டுண்டு வரும், அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டாளாம். இவள் நல்வார்த்தை சொன்ன உடனே புரூரவசும் மனச தேர்த்திண்டு ராஜ்யத்துக்கு திரும்பி போனான். ஒரு வருஷம் கழிச்சு ஆயுஷ் அப்படிங்கிற புத்திரனை கொண்டு வந்து கொடுத்தாளாம் ஊர்வசி. அப்போ அங்க கந்தர்வர்களும் வந்து சேர்ந்தார்கள். ஊர்வசிக்கு மிகவும் பிரியமான இந்த புரூரவசுக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு அவர்கள் நினைத்தார்களாம். அப்ப புரூரவஸ் கேட்ட வரம் என்னன்னா, ஊர்வசி இருக்கிற இடத்துல நான் இருக்கும்படியாக செய்யணும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லா சௌக்கியங்களும் இருக்கு, எதிரிகளே கிடையாது, நாடு நன்னா இருக்கு, எனக்கு அப்புறம் ஒரு புத்திரனும் வந்துட்டான், இதற்கு மேல ஊர்வசி எனக்கு மனைவியா இருந்ததே எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கிறதுனால அவள் இருக்கிற லோகத்துக்கு நான் வரணும்னு அவன் கேட்க, இவர்களும் அதுக்கு உரிய வழியை அவனுக்கு சொல்லி கொடுக்க, ஒரு சில யாகங்களை செய்தால் அப்படி பெறலாம்னு சொல்ல, அவனும் அந்த யாகங்களை செய்து ஊர்வசியோட சாலோக்கியம் பெற்றான். ஊர்வசி இருக்கும் நாட்டிலே அவனும் போய் வசிக்க பெற்றான் அப்படிங்கிறதோட புரூரவசனுடைய வரலாறானது முடிகிறது. இந்த வரலாறுகளில் இருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, பெரிய வம்சத்துல வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு அவசியம் இருக்கும், அது இந்த காலத்தின்படி ஒப்புக்கொள்ளும்படியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கறதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியவைகள் அல்ல. ஏன்னா இங்க பேசப்படுறவர்கள் எல்லோரும் தேவர்கள், அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சா அதற்கு பிராயஷ்சித்தம் செய்யக்கூடிய திறல் அவர்கள் இடத்தில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு திவ்ய லீலையாக அமையும். சந்திர வம்சம் அப்படிங்கிறது ரொம்பவும் பெருமை பெற்ற வம்சம். அந்த வம்சத்திலே மனுவினுடைய பெருமையும் தேவர்களுடைய பெருமையும் வந்து சேரணும் அப்படிங்கறதுனால இந்த இளாங்கிறவள், தாரைங்கிறவள், ஊர்வசிங்கிறவள் எல்லோரும் வந்து இணைகிறார்கள் இந்த சரித்திரங்களில். அதனால இதெல்லாம் எம்பெருமானுடைய ஒரு லீலையின் பகுதி அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார்கள். புராண கதைகளை எல்லாம் பார்த்தால் அந்த புராணத்தை பார்த்து மட்டுமே பிறகு வந்தவர்கள் கதைகளை எழுதி இருப்பார்கள் அப்படின்னு தெரியறது. இந்த சந்திரன் புதனுடைய கதை, அதை பார்த்தால் இந்த பேட்டில் ஆஃப் ட்ராய் அப்படிங்கிற கதைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கா போல தெரியறது. அந்த கதையிலிருந்துதான் இந்த கதை வந்ததோ அப்படின்னு கூட தோன்றது. இது மட்டும் இல்லை, இப்ப பூகோள ஆராய்ச்சியெல்லாம் என்ன சொல்றதுன்னு பார்த்தா, சந்திரன் அதாவது மூன்ல இருக்கிற மினரல் கண்டென்ட்டும் புதன் அதாவது மெர்க்குரியில இருக்கிற மினரல் கண்டென்ட்டும் ரொம்ப சிமிலரா இருக்கா, அதுல நிறைய சாமியம் இருக்கு அப்படிங்கிறா. புராணம் சொல்றது சந்திரனுடைய பிள்ளைதான் புதன் அப்படிங்கிறது. அதனால புராணங்களை வாசித்து மகரிஷிகளுடைய ஸ்ரீ சூக்திகளை நாம் தெரிந்து கொண்டோமானால் இன்றைய தினத்திலேயும் நாம் அதை பொருத்தி பயன்படுத்தி பெரிய அறிவை பெறுவோம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. பராசர மகர்ஷியினுடைய திருவடியிலே போற்றி பாடி மேலே சந்திர வம்சத்திலே என்ன நடக்கிறது என்பதை அடுத்த பாகத்திலே காண்போம்.